பிரகாதி எண் 12/11/1979 மதியம் 2 மணி போர்ட் பிளேயர் அந்தமானா அந்தமான் மீன லக்னம் ஐயா. திரிகோணாதேவிகள் ராகுவுடன் நினைத்து வீடு கொடுத்த சூரிய நீச்சம் வரும் தசைகளும் இவைகளே எப்படி பலன் எடுப்பது? நன்றி குறிச்சு பரவாயில்ல. 1979 மத்தியானம் 2 மணி போர்ட் பிளேயர்ல பிறந்திருக்கிறீங்க மீன லக்னம் கரெக்ட். பாருங்க பேசிக் ஜோதிடத்தோட பேசிக். சூரியன் 1 இருந்தால், சந்திரன் 2 இருந்தால், செவ்வாய் 3 இருந்தால் அதுல இல்லவே இல்லை, அதெல்லாம் தப்பு பொய். 1 சூரியன் இருந்தால் நீ இப்படித்தான் இருப்ப, மூளைச்சூடு நோய் இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும், நீ கோபக்காரனா இருப்ப, கிடையவே கிடையாது. அந்த சூரியனை ராகு சேர்ந்திருந்தாலோ சூரியனை குரு பார்த்தாலோ பலன்லாம் மாறிடும். ஆக இந்த எண்களுக்குள் 1 இடத்தில் சூரியன் இருந்தால், 8 சனி இருந்தால், 4 செவ்வாய் இருந்தால் இதை படிக்கவே படிக்காதீங்க. இதை படிச்சீங்கன்னா ஜோசியம் வரவே வராது. இதெல்லாம் பொய். இதெல்லாம் ஜோதிடத்தை வந்து எண்களாக கற்றுக்கோ. அந்த மாதிரி ஆட்கள் தான் செவ்வாதோசம் நாகதோசம் அப்படி இப்படி சொல்றாங்க, சொல்லியும் கொடுக்கிறார்கள். 2 இருக்கின்ற குரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்தணன் தனித்திருந்தால், அவர் தனித்திருந்தால், சனியை போல் கொடுப்பார் இல்லை, கெது செவ்வாயை போல் கெடுப்பார் இல்லை, கொடுப்பார் இல்லை, கெடுப்பார் இல்லை, இதெல்லாம் இந்த பழமொழி கிளமொழி எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. அவ்வளத்தையும் விட்டுட்டு நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ சூட்சும வலு, ஒரு கிரகத்தின் தன்மை என்ன, அதற்கு யார் நட்பு, எந்த வீடு எதிரி, எந்த இடத்துல அவர் இருக்கிறார்ன்றது முக்கியம் இல்லை, எப்படி இருக்கிறார் என்பது முக்கியம். 2 இடத்துல இருந்தால் கூட அவர் எங்கே யாருடன் எப்படி இருக்கிறார், நான் சொல்றது எந்த பலன் எடுக்கிறதுன்னு கேட்டீங்களே, இதுதான் முக்கியம். இந்த இடத்துல இப்ப இந்த 8 இப்ப இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கோ. 6 இடத்தில் சந்திரன் சனி செவ்வாய் ராகு, ஐயோ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் போகும். அப்ப அவ்வளவுதான் அவர் வாழ்க்கையை தூக்கி போட்டுருவோமா? இந்த இவர் யார், இவரை பிரகாசத்தை தூக்கி அப்படியே தூக்கி கிணத்துல தள்ளிடலாமா? அங்கே பலன் எடுப்பது என்பது வேறு விதமான ஒரு வடிவத்தில் இருக்கு. பலன்கள் என்பது நான் சொல்கின்ற சுபத்துவ சூட்சுமல்ல, அங்கே யார் யாருடன் எப்படி இருக்கிறார், அந்த நட்பு பகை உறவுகளை புரிந்து கொள்வதிலும், அந்த கிரகம் எந்த நிலையில சுபத்துவமாகவோ பாபத்துவமாகவோ இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுல தான் பலன் இருக்குதே தவிர, பலன்ல நான் எடுத்து காட்டுகின்ற விஷயத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான், உங்களுடைய ஜாதகமே உங்களுக்கு புரியறதுனாலதான் நீங்க இத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க. இந்த சுபத்துவ பாபத்துவ விஷயத்தையும் நான் சொல்லுகின்ற ஆதிபத்திய காரக விஷயங்களையும் எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ அப்பதான் வந்து உண்மையான ஜோசியம் முடிவிடும். இந்த 1 நம்பர், 2 நம்பர், 3 நம்பர், சூரியன் 1 இருந்தால், ராகு 8 இருந்தால், குரு 4 இருந்தால், இந்த கணக்கே ஒத்து வராது. அந்த கணக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலனே வராது. அதெல்லாம் சும்மா. எப்போது பாவக ஆதிபத்திய காரக சுபத்துவ சூட்சும விஷயங்களை அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு மனசுல ஏத்திக்கிட்டு நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த சுபத்துவ சூட்சும விதிகள், 8-12 இடங்கள் சுபத்துவமானால் சரராசிகளுடைய திசை அமைக்கு, 8-12 திசை கனெக்ட் எடுத்து நடக்கும்போது ஒரு வெளிநாடு போவார்ன்றது 100% உரிமையாக இதா இருக்கும். சரி, இங்க பாருங்க பிரகாஷ், 12/11/1979 மதியம் திரிகோணாதிபதிகள் ராகுவுடன் சேர்ந்து, திரிகோணாதிபதிகள் ராகுவுடன் சேர்ந்து, திரிகோணாதிபதிகள் வேண்டாம், தர்மகர்மாதிபதிகள்னே வந்துருங்க. ராகுவோட சேர்ந்து தர்மகர்மாதிபதிகள், திரிகோணாதிபதிகள் ஏன் சொல்றீங்க, தர்மகர்மாதிபதிகள் ராகுவுடன் சேர்ந்து வீடு கொடுத்த சூரியன் நீச்சம் கரெக்ட், வீடு கொடுத்த சூரியன் நீச்சம், வரும் தசைகளும் இவைகளே எப்படி பலன் எடுக்கிறது? இந்த பாருங்க, இப்ப நீங்க செவ்வாய் தசை உங்களுக்கு வரப்போகுது, என்ன இருந்தாலும் அவர் 9 அதிபதி தசை, இன்னொன்னு செவ்வாய் தசைக்கு அடுத்து ராகு வரப்போற. ராகு வந்து நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன், நல்ல பாயிண்ட், என்ன பாயிண்ட், 9/10 அதிபதிகளோடு சேர்ந்த ராகு நிச்சயமாக நல்ல பலன்களை தருவார். அதுல வந்து ஒரு பெரிய மாற்றம், அது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயம் வந்து ஒரு மிக மிக முக்கியமான விதி. மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய 5 இடங்கள்ல ராகு இருக்கும்போது அவருடைய சுய இயல்பை செய்வார் அப்படிங்கிற மாதிரி, அதற்கு அடுத்த 2 பாயிண்ட், மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் 5 இடங்களில் இருக்கின்ற ராகு சுய இயல்பை, தன்னுடைய சுய நல்ல விஷயங்களை தருவார் அப்படின்னு சொல்றதுக்கு அடுத்த 2 பாயிண்ட், ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சமாகணும்ன்றது 2 விதி. அதற்கடுத்த 3 விதின்னு வந்துட்டாலே நான் 9/10 ராகு சேரணும்னு சொல்லிடுவேன். அதாவது ராகு இருக்கும் வீட்டின் அதிபதி நல்லவராக இருக்க வேண்டும். அந்த ராகு இருக்கின்ற வீட்டின் அதிபதியோடு அவர் அங்கே 9/10 அதிபதிகளோடு தன்னை சேர்ந்த கிரகங்களின் பலனை அப்படியே செய்கின்றவர் ராகு. இதுதான் ரொம்ப மெயின். பிரகாத், நீங்க என்ன கேட்டுக்கிறீங்க, எல்லாமே சூரியன் நீச்சம். இந்த அமைப்புல அடுத்தடுத்து வருகிறது மீன லக்னத்தின், மீன லக்னம் சிம்ம ராசி, லக்னம் ராசியின் சுபர்களான சந்திர செவ்வாய் குரு, அந்த குருவோடு சேர்ந்த, அதாவது ராகு மட்டும் லக்ன சுபர்களோடு சேரணும், இங்க தர்மகர்மாதிபதியோட சேர்ந்திருக்கிறார். ஆக மீன லக்னத்தின் யோகாதிபதிகளான சந்திரன் செவ்வாய் ராகு குருவோட திசைகள் உங்களுக்கு வருது. நல்ல வேலையா சுக்கரதசை அந்த திசை எல்லாம் வரல, சுக்கரதசை 25 முடிஞ்சிருச்சு. இங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம், நீச்சன் ஆகி இருக்கிறார். அப்ப பலன் குறைவு தான், உண்மைதான் பலன் குறைவு. இதே சூரியன் உச்சமாக இருந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆயினும் இன்னொன்று, சிம்மம் அவருக்கு ராகுவிற்கு பிடித்த வீடு இல்லை, சிம்மம் அவருக்கு பிடித்த வீடு கிடையாது. அங்கே முணுமுணுத்துக் கொண்டுதான் அவர் அங்கே பலனை செய்வார். ஏன்னா அவர் மிகப்பெரிய எதிரியின் வீட்டில் இருக்கிறார், அந்த எதிரியும் நீச்சமாக இருக்கிறார். ஆகவே மிகப்பெரிய அமைப்புகளை எதிர்பார்க்கலனாலும்
ஒரே ஒரு பாயிண்ட்ல அந்த ராகு தசை தப்பிக்குது. 9, 10, 5, 5, 9, 10 மிகப்பெரிய இந்த ஜாதகத்தின் மூன்று யோகர்களையும் அவர் பீடித்திருக்கிறார். ஆக இந்த மூன்று யோகர்களின் பலனை நிச்சயமாக ராகு தந்த சில தருவார். அதற்கு முன்னாடி செவ்வாயும் தந்த சில தருவார். செவ்வாய் தசை வருது நல்லா இருக்கும். செவ்வாய் வந்து எத்தகைய ஒரு கெட்ட நிலையிலும் உங்களுக்கு வந்து கெடுபலன்களை மீன லக்னத்திற்கு தராது. ஏனென்றால் அவர் ராஜ யோகாதிபதி. என்ன, சிம்மத்துல 2 டிகிரியில இருக்கிறார், ராகு 10 டிகிரியில இருக்கிறார். 8 டிகிரிக்குள் அவர் ராகு 8 டிகிரியை விட்டு கிட்டத்தட்ட விலகிதான் இருக்கிறார். 8 டிகிரி 2 கலை, ரெண்டு பேருக்குமே 8 பாகை 2 கலை, ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் இருக்கு. சரி, குரு என்னவா இருக்கிறார், 13+3, 3 டிகிரிக்குள்ள ராகுவோடு இருக்கிறார். ராகு அதிக சுபத்துவமாக இருக்கிறார். அதாவது குருவை 3 டிகிரிக்குள் பீடித்து அதிக சுபத்துவமா இருக்கிறார். தர்மாதிபதியை 8 டிகிரிக்கு அப்பால் இருக்க வச்சு தர்மாதிபதியின் அமைப்பும் அவருக்கு இருக்கிறது. இன்னொன்னு சந்திரன் 3 டிகிரி. ஆக 3 பேரையுமே அவர் ராகு அதிகமா பிடிச்சிருக்கனால இந்த ராகு தசை உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை தரும். இந்த ராகு தசைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 60 மார்க் உங்களுக்கு போடுவேன், 60 மார்க் போடுவேன். ஏன்னா சூரியன் நீச்சம், ஸ்தானாதிபதி கொடுத்தவர் அதாவது வீடு கொடுத்தவர் நீச்சம் என்பது ஒரு 33 மார்க் குறைக்கிறது ஒண்ணுதான். அதே நிலையில் இந்த அமைப்புல சந்திரன் செவ்வாய் குருவை அவர் மிக நெருங்கி டிகிரி வைஸ் பிடிச்சிருக்கிறதுனாலையும் ராசிக்கும் லக்னத்திற்கும் அடுத்து வரப்போகின்ற செவ்வாய் ராஜயோகாதிபதி என்பதாலையும், ராசிக்கும் செவ்வாய் சிம்மராசிக்கும் அவரே ராஜயோகாதிபதி, மீன லக்னத்திற்கும் அவரே ராஜயோகாதிபதியாகி 2021 ஆரம்பிக்க போற செவ்வாதசை மிக அருமையான நல்ல பலன்களை செய்யும் உங்களுக்கு. ஹையர் மிடில் கிளாஸ் சொல்றேன் இல்லையா, இப்போது இருக்கின்ற நிலைமையை விட நீங்க நல்ல அருமையா. ஏன்னா 6ஆம் இடம் இருக்கு, அங்கே அவங்க 3 பேரும் இருக்கிறது 18 வீடு. செவ்வாய்க்கும் 18 வீடு, ராகுவிற்கும் குருவிற்கும் 18 வீடு. அந்த ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன் பாருங்க, செவ்வாய் குரு புதன் இவர்கள் மூவருக்கும் ஒரு தனிப்பட்ட புரிதலை கொடுக்கக்கூடிய பாவகம் சிம்மம். அந்த சிம்மத்துல இருக்கிறதுனாலையும் உபய லக்னங்களுக்கு லக்னாதிபதி 6ஆம் பாவகத்தில் இருப்பது மிக நல்லது அப்படிங்கிறது முதன்மை விதி. அந்த அமைப்பின்படியும் இங்கே ராகு ஜீவனாதிபதி தர்மாதிபதியோடு சேர்ந்து 10ஆம் இடத்தோட அனைவருமே தொடர்பு கொண்டிருக்கனால வருகின்ற திசைகள் கெடுதலை செய்யாது. கெடுதலை செய்யுதுன்னா அது 6-8 காம்பினேஷன் எல்லாம் வந்து சுக்கரன் போய் அங்கே போய் ஏதாச்சும் மீன லக்னத்துக்கு கொடும்பலன்களை கொடுக்கக்கூடிய சுக்கரன் போய் அங்கே ஏதாவது ஒரு இதுல மாட்டிக்கணும், சுக்கரனுடைய அமைப்பு இருக்கணும். உபய லக்னங்களுக்கு 6ஆம் அதிபதி. இன்னும் அடுத்து சொல்லிடுறேன், 18 வீடுகள் இருக்கிற கிரகங்கள் வந்து பெரிய கெடுதலை செய்யாது. இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு வீட்டில் ஒரு கிரகம் எத்தகைய மனநிலையில் இருக்கிறது, 6ஆம் பாவகம்னு எடுக்காதீங்க, அங்கே எத்தகைய மனநிலைமையில் இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கணும். அதே போல ஒட்டுமொத்த மூல விதிகளை சேர்த்துக்கிட்டு, ஐயோ எனக்கு இது கிட்ட போச்சு அது கிட்ட போச்சு, நீச்சனின் வீட்டுல உட்காந்துட்டாரே உட்காந்தா என்ன பணம் வருவது குறையும், அவ்வளவுதான். ஆனால் பணம் வரும். நம்ம அதுக்குதான் உதாரணம் சொன்னேன், எல்லோரும் அம்பானி ஆக முடியாது. அனைத்து விதிகளும் ஒரு சேர சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில அங்கே ஒரு அரசன் பிறப்பான், ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் பிறப்பான், ஒரு மிகப்பெரிய திறமைசாலி பிறப்பான், ஒரு துறையின் முதன்மையானவன் பிறப்பான். நம்ம எல்லாருமே அப்படி இருக்கிறது இல்லையே, எல்லாருமே அப்படி இருக்கிறது இல்லையே. நமக்கேற்றார் போல 60 மார்க் கிடைக்குதா போரும். ஒரு நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், காரு, வீடு, ஒரு லக்ஸரியான லைஃப், இந்த அமைப்புகள் நிச்சயமா செவ்வாய் பிரகாத் செவ்வாய் ராகு குரு இந்த திசையில நிச்சயமாக ஒரு லக்ஸரி லைஃப் உங்களுக்கு இருந்தே தீரும். அந்த சூரியன் நீச்சம் ஆகாமல் இருந்தால் மிகப்பெரிய லக்ஸரியஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சொகுசை அப்படியே குறைத்து ஓரளவுக்கு இன்றைக்கு இருப்பதை விட உயர்நிலையை தருவார். இன்னைக்கு இருக்கிறத விட மேல இருந்தா போறோங்க, நல்லா இருப்பீங்க.